الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا محمد صلى الله عليه وسلم وآله وأصحابه أجمعين أما بعد புகழ் அனைத்தும் அல்ல அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லா ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிர்களுக்கெல்லாம் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய சாதாத்துமார்கள் சஹாபாக்கர் அவர்களுடைய வழியிலே வந்த இறைவேஸ்வர்களாகிய வலிமார்கள் குறிப்பாக இன்னிடத்திலே சமாதியுற்றிருக்கின்ற எங்களுடைய பெரியாலிம் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அல் வலியுல்லா அவர்கள் மீதும் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய ஷேஹுனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் மீதும் உண்டாவதா என்று கேட்டபின் இந்த புனிதமான மஜ்லிஸிலே சமூகம் கொடுத்திருக்கின்ற உலமாகுகளே ஜாமியத்து ரப்பானியாவுடைய வருங்கால உலமாகுகளே அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே அனைவர்களுக்கும் ஆரம்பமாக என ஸலாத்து தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான புகாரி ஷரீப் இன்று ஆரம்பிக்கப்பட்டு முதலாவது இரவாக இருக்கின்றது. இன்றைய தினம் இந்த அல் ஜாமியு ஸஹி என்கின்ற இந்த கிரந்தத்தை எங்களுக்கு தொகுத்து தந்த இமாமினா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி சில விடயங்களை ஆரம்ப இரவாக இருப்பதனால் இவ்விடயத்திலே சில குறிப்புகளை அவர்களை பற்றி கூறலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வல்லஹ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான அவனுடைய வகையை சைதனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது குர்ஆனாக இறக்கி வைத்தான். அதே போன்று அந்த நபியுடைய வாயினால் இருந்து சொல்லப்பட்ட அந்த கண்ணியமான நபியினால் செய்யப்பட்ட செயல்கள் அவர்களுடைய சமூகத்திலே செய்யப்பட்ட விடயங்களுக்கு அவர் கொடுத்த அங்கீகாரம், அதே போன்று ரசூலுல்லாஹுடைய படைகோலம் எவ்வாறு இருந்தது, அவருடைய அஹ்லாக்குகள் எவ்வாறு இருந்தது என்பதை எல்லாம் கூறுவதுதான் ரசூலுல்லாஹுடைய ஹதீதாக இருக்கிறது. இந்த ஹதீதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இறங்கப்படுகின்ற சமயங்களிலும் ஏனைய நிகழ்வுகளிலேயும் விவகாரங்களிலெல்லாம் அவர்களுடைய அந்த ஹதீதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் அதை எழுத முற்பட்ட போது ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஹதீதை எழுத வேண்டாம் என்று சஹாபாக்களை தடுத்தார்கள். காரணம் என்னவென்றால், வஹி இறங்கிக் கொண்டிருக்கிறது, அல் குர்ஆன் பாடம் மனதிலே உள்ளங்களிலே பாடமாக்கப்படுகிறது, அதே நேரத்திலே எழுதப்படுகிறது. ஹதீதும் எழுதப்பட்டால் குர்ஆனும் ஹதீதும் ஒன்றரை கலந்துவிடும் என்ற ஒரு பயத்துக்காக வேண்டி சஹாபாக்களை ஹதீதை எழுதுவதை ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருந்தார்கள். ஆனால் குர்ஆன் குலபாவுர் ராஷிதினுடைய காலங்களிலே ஒன்று சேர்க்கப்பட்டு குர்ஆன் குலபாவுர் ராஷிதினுடைய காலத்திலே பிறவிகள் ஆக்கப்பட்டு குர்ஆனுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் ஹலீஃபாக்களுடைய காலத்திலே முடிந்துவிட்டது. ஆனால் உலையாக்களுடைய ஆட்சியிலே வந்த ஐந்தாவது ஹலீஃபா என்று அழைக்கப்பட்ட சைதுனா உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவருடைய காலத்திலேயே அக்காலத்தில் இருந்த உலமாக்களை இமாம்களை அழைத்து இந்த ஹதீஸுடைய பணியை ஆரம்பித்தார்கள். இந்த ஹதீஸை நாலு இமாம்களும் கோர செய்திருக்கிறார்கள். இமாமினா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் அஸ்ஸஹாபா என்கின்ற அஸ்ஸஹீஃபத்து அபி நுஃமான் என்கின்ற கிதாபிலே ஹதீஸை கோர செய்திருக்கிறார்கள். இமாமு தாருல் ஹிஜ்ரா சைதுனா இமாமினா மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் முஅத்தா என்கின்ற ஹதீஸை
கிரந்தத்தை கோபை செய்தார்கள். அதே போன்று என்னுடைய இமாமாகிய சைதுனா இமாமுல்லா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் அல் முஸ்லிம் என்கின்ற கிதாபை கோபை செய்தார்கள். அதே போன்றுதான் இமாமுல்லா அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களும் முஸ்லிம் என்கின்ற கிதாபை கோபை செய்தார்கள். ஏனென்றால் இமாம்கள் இஜ்திஹாதுடைய இமாம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்துத்தான் ஃபிக்ஹு சட்டங்களை வகுத்தார்கள். வகுக்கின்ற போது அவர்கள் என்னென்ன ஹதீஸ்களை தங்களுக்கு ஆதாரமாக வைத்தார்களோ அதை கிரந்தமாக வடிவமைத்தார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், மா ரஐத்து அஸஹல் கிதாப் பஅத கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு பின்னால் ஒரு சஹியான கிரந்தத்தை காணவில்லை. அந்த சஹியான கிரந்தம் தான் சைதுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏற்றப்பட்ட முஅத்தா என்று சொல்கிறார்கள். இந்த நாலு இமாம்களும் வஃபாத்தானதுக்கு பின்னால் தான் நாலாவது இமாம் சைதுனா அஹ்மது பின் ஹம்பல் அவருடைய காலத்திலே தான் சிஹாஹு சித்தாவை ஆறு கிரந்தங்களையும் தொகுத்த இமாம்களுடைய வரலாறு ஆரம்பிக்குகிறது. சைதுனா இமாம் அல் புகாரி, சைதுனா இமாம் அல் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, சைதுனா இமாம் அல் தாவூத், சைதுனா இமாம் அல் திருமிதி, சைதுனா இப்னு மாஜா, சைதுனா நஸாயி, இந்த இமாம்கள் ஆறு பேர்களுடைய வரலாறும் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வரலாற்றுக்கு பின்னால் தான் ஆரம்பிக்குகிறது. அன்பாண்டவர்களே, ஏற்கனவே மாலிக் இமாமுடைய வத்தாவையும் அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய முஸ்லிமையும் உலகமெல்லாம் பாராட்டி கொண்டிருந்த சமயத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அரபி அல்லாத ஒரு அஜம் தேசத்திலே ஒரு அஜமி, அந்த அஜமி எவ்வாறானர் என்றால் ஒரு மஜூசி நெருப்பு வணங்குகின்ற ஒரு குடும்பத்திலே பரம்பரையிலே வந்தவர். அவரை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஹதீஸை உயிர்ப்பிப்படுத்தி ஆக்கி வைத்தான். சைதுனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய அந்த நஸபை பரம்பரையை பார்க்குகின்ற போது அவர்களுடைய பெயர் முஹம்மது, அவர்களுடைய தகப்பனாருடைய பெயர் இஸ்மாயில், அவருடைய தகப்பனாருடைய பெயர் இப்ராஹிம், அவருடைய தகப்பனாருடைய பெயர் அல் முஹீரா, அவர்களுடைய தகப்பனாருடைய பெயர் தான் அல் பர்திஸ்வா. அல் பர்திஸ்தால் புகாரா மொழியிலே அஸ்ஸாரி விவசாயி என்ற கருத்து. இவர்கள் மஜூசியாக நெருப்பு வணங்கியாக இருந்து மௌத்தானவர்கள். அவர்களுடைய மகன் அல் முஹீரா என்கின்றவர் அந்த நேரத்திலே புகாராவிலே அமீராக இருந்த வாலியாக இருந்த அந்த யமானி என்கின்ற அஜோபி என்கின்ற இடத்திலே இஸ்லாத்துக்கு வந்து அடிமை தளத்திலே இருந்து அவர் உரிமடிப்பட்டு அவருக்கு வலாவாக அந்த வாலிக்கு உடன்பட்டவராக வாழ்ந்தார். அதற்காக வேண்டித்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா அவர்களுடைய நசபை சொல்லுகின்ற போது அல் ஜூபி என்று சொல்கிறார்கள். அல் ஜூபி என்பது அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய பெயர் அல்ல, அவர்களுடைய பாட்டனாருடைய தந்தையுடைய பாட்டனார். அந்த தந்தை முஹீரா அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்காக வேண்டி அந்த புகாரா மன்னரிடத்தில் இருந்து அடிமையில் இருந்து விடுவிக்கப்பட்டதற்காக வேண்டி அல் ஜூபி என்று அவருடைய பேரிலே சொல்லப்படுகிறது. நாம் வரலாறு பார்க்கின்றோம், அல் முஹீரா இஸ்லாத்துக்கு வந்தவர், அவருடைய மகன் இப்ராஹிம் அவரை பற்றி ஒன்றுமே வரலாறு கூறப்பட்டதாக காணவில்லை. ஆனால் புகாரி இமாம் அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்கள் பெரும் ஒரு முஹத்தியாக இருந்தார்கள், வரஆனே ஒரு ஆலிமாக இருந்தார்கள், பேருந்துள்ளவர்களாக இருந்தார்கள். ஹலாலையும் தனது வாழ்க்கையிலே எடுத்து சுபுகத்தை கூட தவிந்து நடக்கக்கூடிய ஒரு பெரியாராக இருந்தார்கள். இவர்கள் அந்த காலத்தில் இருந்த முஹத்தீன்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஹதீஸை படித்திருக்கிறார்கள். சையீது தாபியின் தாபியினுடைய தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட சையீது அப்துல்லாஹி இப்னு முபாரக்
ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே அவர்கள் முசாஃபா செய்கின்ற போது இரண்டு கைகளையும் கொடுத்து முசாஃபா செய்வதாக புகாரி இமாமுடைய வரலாறு எழுதுகிறார்கள். இன்று வஹாபிகள் வெள்ளக்காரர்கள் கொடுப்பது போன்று ஒரு கையை கொடுத்து சலாம் சொல்லுகிறார்கள், முசாஃபா செய்கிறார்கள். ஆனால் தாபீனுடைய காலத்திலே என்னென்ன சுன்னத்துகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை விடாமல் செய்த மாபெரும் ஆத்ம ஞானியாகிய ஒரு சூஃபியாகிய சையிதுனா அப்துல்லாஹி பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கையை கொடுத்து முசாபா செய்கின்ற போது இரண்டு கைகளையும் கொண்டு முசாபா செய்தார்கள் என்ற வரலாறை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தந்தை சையிதுனா இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி பேசுகின்ற போது இந்த விடயங்களை பேசுகிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு வரவுள்ள ஒரு பேருடலான அல்லாஹ்வை பயந்த ஒரு அச்சம் உள்ள ஒரு தாய் தந்தையருக்கு மகனாக பிறந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சகோதரர் அகமது என்பது இருந்தார். இந்த இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய சிறு பிராயத்திலேயே தன்னுடைய தந்தையை இழந்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அருமை தாயார் அவர்கள் இவர்களை வளர்த்து வந்தார்கள். இவர்களுடைய ஆறாவது ஏழாவது வயதிலே இவர்களுடைய இரண்டு கண் பார்வைகளும் போய்விடுகிறது. அதற்காக வேண்டி கவலைப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே அணுகினமும் கையேந்தி கெஞ்சி கெஞ்சி துஆ கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு முறை அபு அன்பியா சைதுனா கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றி அந்த பெண்ணுக்கு பஷாரத்து சொன்னார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மகனுடைய இரண்டு கண்களுடைய பார்வையை மூட்டி தருவான் என்று. அல்லாஹ் தஆலா புகாரி இமாம் அவர்களுக்கு இரண்டு பார்வைகளையும் மூட்டிக் கொடுப்பது மாத்திரமல்லாமல் அல் பஷீரா தங்குகின்ற அந்த ஆன்மீகத்துடைய அந்த கல்புடைய பார்வையை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஏனென்றால் இமாமுனா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மற்ற இமாம்களை போல் அல்ல. அவர்களுடைய வரலாறை பார்க்கின்ற போது ஒரு முஹிப்புர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு முஹிப்பாக அவர்கள் திகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் 100,000 சஹீஹான ஹதீஸ்களை பாடமாக்கி மனனம் செய்து அதிலும் 7,275 ஹதீஸ்களை இந்த சஹீஹுல் புகாரியிலே பதிந்தவர்கள் முஅல்லக்காக ஹதீஸ் முஅல்லக் என்றால் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் ரசூலுல்லாஹிக்கும் இடையே வருகின்ற அறிவாளர்களுடைய பட்டியல் அவர்களும் ஹதீஸ் அது எடுத்து நீக்கப்பட்டு ஒரு ஹதீஸை சபாயித்து பண்ணுகிறார்கள். என்ன ஹதீஸ் தெரியுமா? இன்று ரசூலுல்லாஹுடைய மீலாதை கொண்டாடுவதற்கு அந்த ஹதீஸ் தான் ஆதாரமாக இருக்கிறது. அபுலஹப் ரசூலுல்லாஹிக்கு பகைமையாக இருந்தவர், அவருடைய முடிவு ரொம்ப மோசமாக அமைந்தவர், ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன சாச்சாவாக இருந்தவர். அவர் இடத்திலே ஸுவைபா என்கின்ற அவருடைய அடிமை ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தனர் அப்துல்லா அவர்களுக்கு அபுலஹபுடைய தந்தை அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்து இருப்பது என்பதை கேட்டு உடனே ஓடி வந்து அபுலஹபிடத்திலே உங்களுடைய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று கூறிய போது தன்னுடைய இந்த ஆள் காட்டி வேலை காட்டி என்னுடைய சகோதரர் அப்துல்லா அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுக்காக வேண்டி நான் உன்னை அடிமையில் இருந்து உரிமையிடுகிறேன் என்று உரிமையிட்டான். அபுலஹப் ஹலாக்காகிவிட்டான், மகாத்தாகிவிட்டான். நிலைமை மோசம். ஆனால் அவருடைய முடிவு எவ்வாறு அமையும் என்று சில சஹாபாக்கள் இருந்தார்கள். அபுலஹப் கனவிலே தோன்றி சொல்லுகிறார், நான் என்னுடைய முடிவு மோசம்தான், நரகத்தில் இருக்கிறேன். ஆனால் திங்கக்கிழமை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் என்னுடைய இந்த ஆள்காட்டி விரல் மூலமாக எனக்கு தண்ணியும் பாலும் தரப்பட்டு
நான் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்காக வேண்டி, என்னுடைய ஹுவைபா என்கின்ற அடிமையை உரிமைப்பதற்காக வேண்டி நரகத்தில் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று. எனவே இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஸஹீஹ் புகாரியில் கொண்டு வந்தார்கள் என்றால், இவர்கள் முஹிப்பு ரசூல், ரசூலுல்லாஹியை ரொம்ப நேசித்தவர்கள், அந்த பேருக்கு உரித்தானார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக, அவர்கள் ரிவாயத் செய்கிற ஹதீஸ் மூலமாக நாம் அறிகின்றோம். அடுத்தது என்னவென்றால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பல கிரந்தங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு கிரந்தத்திலே ஒரு கிரந்தம் தான் தாரீஹ், வரலாறு என்ற தாரீஹுல் கபீர், தாரீஹுல் வசீத், அத்தாரீஹுல் சஹீர் என்றெல்லாம் கிரந்தமே அறிவிக்கிறார்கள். இந்த தாரீஹுல் கபீரை அவர்கள் அவர்களுடைய தாயாருடன் 16வது வயதிலே ஹஜ்ஜுக்கு சென்றார்கள். அவர்களுடைய சகோதரனும் ஹஜ்ஜுக்கு சென்றார். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் தன்னுடைய சகோதரனை தன் நாட்டுக்கு அனுப்பிவிட்டு தாயோடு அவர்கள் அங்கே பல வருடங்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி மதீனா நகருக்கு சென்று காரூனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸியாரத் செய்தவர்கள் அவர்களுடைய கபருக்கு அருகாமையிலே இருந்து அந்த தாரீஹுல் கிதாபை கோர்வு செய்ய ஆரம்பித்தார்கள். இன்று ஹதீஸ் ஹதீஸ் என்று சொல்லுகின்றவர்கள் அந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹுக்கு வரலாறிலே ரசூலுல்லாஹியுடைய பள்ளியில் இருந்து கிதாபை கோர்வு செய்ய வரவில்லை, ரசூலுல்லாஹியுடைய ரௌலாவில் இருந்து ஹதீஸை கோர்வு செய்ய வரவில்லை, ரசூலுல்லாஹியுடைய கபர் ஷரீஃபுக்கு அண்மையிலே இருந்துதான் அவர்கள் அந்த தாரீஹி கிதாபை எழுதினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எனவே அவர்கள் முஹிப்பு ரசூல், ரசூலுல்லாஹியை அன்பு வைப்பவர்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த 4000 ஹதீஸ்களை 7275 ஹதீஸ்களாக மடக்கி சொல்லுவதனால், இந்த ஹதீஸ்களை சொல்லுகின்ற போது பல இடங்களிலே தபர்ருக்கு ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹியுடைய அந்த அத்துணையும், ரசூலுல்லாஹிக்கு ஃபவாயத், அவர்களுக்கு அந்த நஜிசங்கின்ற ஒன்று கிடையாது. ஃபவாயத் என்கிற ஒன்று, அதாவது வேர்வை, காரல், துப்பல் என்றெல்லாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்துணையையும் சுத்தமானவர்கள், தாகிரானவர்கள், முத்தஹரானவர்கள். அப்படியாப்பட்ட நபியுடைய அந்த ஹதீஸ்களை, நிகழ்வுகளை ரிவாயத் செய்கின்ற போது எந்தெந்த இடங்களிலெல்லாம் சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹியை வரக்கத்துக்காக வேண்டிய ரசூலுல்லாஹியுடைய உமிழ்நீரை முகத்தில் பூசியாக விடயத்தை, ரசூலுல்லாஹியுடைய அந்த கண்ணியமான முடியை பாதுகாத்ததை அவ்வாறு ரசூலுல்லாஹியுடைய ஒளிச்செய்தி நூலியான அந்த வலு பண்ணியை முகத்திலே பூசிக்கொள்வார்கள். இல்லாதிவிட்டால், யாருடைய கையிலேயாவது அந்த தண்ணியிலே கொஞ்சம் அகப்பட்டு விட்டால், அடிபிடிப்பட்டாவது கொண்டு போய் அந்த கையிலே தங்களுடைய கையை தேற்றி முகத்திலே வீசி பூசிக்கொள்வார்கள். இவ்வாறான ஹதீஸை எல்லாம் சைதுனா புகாரி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் உண்மையிலேயே ஒரு முஹிப்பு ரசூல். அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்களுடைய சாஹி மதரபை சேர்ந்தவர்கள். கேட்கலாம், எவ்வாறு சாஹி மதரபை சேர்ந்திருப்பார்கள்? அந்த காலம் இஜிதியாவுடைய காலம் அல்லவா என்று குறிப்பாக மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். கேட்கலாம், அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அல்கிராஅத்து கல்ஃபல் இமாம். இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்து விட்டால், ஒரு மாமும் கிராஅத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்பது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வகுத்து தந்த சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கடைபிடித்தார்கள். அதற்கு ஆதாரமாக ஒரு கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதற்காக வெளித்தான் தபக்காத்து ஷாஃபியா என்கிற கிதாபிலே இமாம் சுஜுக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷாஃபி மதுரவை சேர்ந்த இமாம்கள் எழுதுகின்ற போது சைதுனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் ஷாஃபி மதுரவை சேர்ந்தவர்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு இமாமுடைய ஸஹீஹுல் புகாரியை தான் நாம் ஓதுகின்றோம். இந்த புகாரி மதிசை ஏற்படி தந்தவர்கள் தான் எங்களுடைய இஸ்மாயில் நாயகம் அவர்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாறை பார்க்கின்ற போது இஸ்மாயில் நாயகம் அவர்களுக்கு இந்த ஊரிலே நடந்த கொடுமையை போன்ற கொடுமையை தான் அவங்களுடைய கடைசி காலகட்டத்திலே அனுபவித்தார்கள் என்பதும் திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. புகாரி இமாமுடைய
அந்த வரலாறிலே தங்களுடைய இளமை காலத்திலேயே 10 வயதிலேயே தான் குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்து அதற்கு பின்னால் ஹதீஸை படிக்கின்ற காலத்திலேயே தங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு 7வது ராவியின் பட்டியலிலே பிழைவிட்டால் அதை திருத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு விவேகம் உள்ளவர்களாக ஒரு மஹாரத் அவங்களுக்கே காணப்பட்டது. அப்படியாப்பட்ட ஒரு இமாம் இந்த இஸ்லாமிய உலகம் எல்லாம் திரிந்தார்கள். திரும்பி அலைந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சஹீஹான ஹதீஸை கோல்வை செய்ய வேண்டும் என்று இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு திரிந்தார்கள். ஒரு முறை தன்னுடைய உஸ்தாத் இஸ்ஹாக் ராஹவை அவர்களுடைய அந்த சமூகத்திலே இருக்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முந்தி உள்ள கிதாபுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், சஹாபாக்களுடைய கருத்துகள், தாபீன்களுடைய கருத்துகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாத்திரம் ஒன்று சேர்க்கப்பட்ட ஒரு கிதாபு இதுவரைக்கும் தொகுக்கப்படவில்லை. எனவே இந்த கிதாபு தொகுக்கப்பட வேண்டும் என்று தன்னுடைய உஸ்தாத் சொன்னபோது செய்தியா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த உள்ளத்திலே ஒரு இல்ஹாம் ஏற்பட்டது, உறுப்பு ஏற்பட்டது, நாம் அதை செய்ய வேண்டும் என்று உடனே அவர்கள் தங்களுடைய கிதாபுக்கு அல் ஜாமிஉல் முஸ்னது ஸஹீஹ் அல் முஃதர் வல் முஃதஸர் மின் சுனன் ரசூலுல்லாஹி வ ஆலிஹி வ ஸல்லம் வ அய்யாமிஹி என்று நீண்ட ஒரு பேரை வைத்து இந்த ஸஹீஹுல் புகாரியை தொகுத்தார்கள். தொகுக்கின்ற போது 100,000 ஹதீஸ்களை, சஹீஹான ஹதீஸ்களை அவர்கள் மனதமிட்டும் கூட அதிலே இருந்து புறக்கி எடுத்த அந்த 4,000 ஹதீஸ்களையும் மடக்கி மடக்கி கொண்டு வருகின்ற போது 7,275 ஹதீஸ்களை மாத்திரம்தான் இந்த கிதாபிலே தொகுத்து தந்தார்கள். தொகுத்து தந்ததுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 1,080 இமாம்களை உஸ்தாதாக கொண்டவர்கள், ஹதீஸ் எடுத்தவர்கள் கிட்டத்தட்ட 10,000 கணக்கான 90,000 மாணவர்களை தன்னடக்கம் கொண்டவர்கள், தன்னுடைய மஜ்லிஸிலே 20,000 மாணவர்களை வைத்து ஹதீஸை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை சொல்லிக் கொடுத்தவர்கள். அந்த காலத்திலே இவ்வாறான இந்த ஒளிபெருக்கல் இருக்கவில்லை. செய்தினா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ்வுக்கு பக்கத்திலே ஒரு முபல்லி இருப்பார். செய்தினா இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை சொல்லுகின்ற போது அவர் சத்தம் போட்டு மற்றவருக்கு அறிவிப்பார், அடுத்தவன் அடுத்தவருக்கு அறிவிப்பார். இவ்வாறு அந்த மஜ்லிஸிலே அங்கே உள்ள முபல்லிகள் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை எடுத்து அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். எங்கெங்கிருந்தெல்லாம் 4 திசைகளிலும் இருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்திலே ஹதீஸை கேட்க வருவார்கள். புகாரி இமாம் அவர்களை சந்திக்க முடியாது. காரணம், 1,000 கணக்கானவர்கள் அந்த ஹதீஸை கேட்கின்ற போது அந்த ஹதீஸை அவர்கள் நேரடியாக கண்டு அவளும் சாபா செய்ய முடியாது. அவ்வாறு 10,000 கணக்கான மாணவர்களுக்கு அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படித்து கொடுத்த ஒரு மகான் தான் சைய்யிதுனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இவர்கள் பல இல்முகளையும் அவர்கள் பாண்டித்தம் பெற்றிருந்தார்கள். அவர்களுடைய அந்த குர்ஆனுடைய விளக்கம், ஹதீஸுடைய விளக்கத்தை மையமாக வைத்துத்தான் இந்த புகாரி ஷரீஃபிலே அவர்கள் தலையங்கம் விடுகிறார்கள். ஒரு ஹதீஸை ஹதீஸை மாத்திரம் அவர்கள் விவாதித்து செய்யவில்லை, ஆனால் அவர்கள் அந்த ஹதீஸை எழுதுவதற்கு முன்னால் அந்த ஹதீஸுக்கு மேலே ஒரு தலையங்கம் விடுவார்கள். அந்த தலையங்கத்தின் மூலமாக அந்த ஹதீஸினுடைய நாம் ஃபிக்ஹு சட்டத்தை, மார்க்க சட்டத்தை படித்துக் கொள்ள முடியும். அது மட்டும் மாத்திரமல்லாமல் இந்த ஹதீஸ் கிதாபை தொகுக்கின்ற போது ஒவ்வொரு ஹதீஸையும் அவர்கள் இந்த கிதாபிலே அல் ஜாமிஉஸ் ஸஹீஹிலே பதிவு செய்கின்ற போது அல்லாஹ் அழகான முறையிலே ஒளி செய்து
இரண்டு ரகாத்துகள் இஸ்திஹாரா நனவு தெளிப்பொழுகின்ற தொழுகையை பொழுதுவிட்டுத்தான் அந்த ஹதீதை பதிவு செய்வார்கள். ஒரு முறை அல் வர்ரா என்கின்ற அவருடைய ஹாதிம் சொல்லுகிறார், நான் சைனா இமாமினா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களோடு பிரயாணம் செய்வேன், அவர்களுக்கு ஹிதுமத் செய்திருக்கின்றேன். ஒரு முறை நானும் அவர்களும் ஒரே வீட்டிலே ஒரு அறையிலே தங்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், தூங்குகின்ற போது சில நேரங்களிலே இமாமினா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் எழும்பி நெருப்பை நூற்றி பத்த வைத்து அவருடைய வெளிச்சத்திலே ஹதீதை எழுதுவார்கள். பின்பு தலையை வைத்து சாய்வார்கள், குண்டிவார் செய்வார்கள். 15-20 சடங்கள் இவ்வாறு நான் செய்வதை பார்த்தேன். பார்த்துவிட்டு நான் இமாமினா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடம் கேட்டேன், நான் உங்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டிவா உங்களோடு இந்த பிரயாணத்திலே வந்திருக்கிறேன், எதற்காக வேண்டி நீங்கள் என்னை எழுப்பாமல் நீங்களாக ஒழுங்கி நீங்களாக நெருப்பு மூட்டி நீங்களாக நெருப்பை பற்ற வைத்து அவனுடைய வெளிச்சத்திலே ஹதீதை எழுதுகிறீர்கள், மீண்டும் தூக்கத்துக்கு போகிறீர்கள், மீண்டும் ஒழுங்குகிறீர்கள். சைனா இமாமினா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் தூங்கப் போகின்ற போது ஹதீது ஞாபகத்துக்கு வருகிறது, அந்த ஹதீது ஞாபகத்தோடு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்கின்றேன். நீ ஒரு 15 வாலிபராக இருக்கிறாய், நீ நன்றாக அழகாக தூங்க வேண்டும், உன்னுடைய தூக்கத்தை நான் கலைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை, எனவே நீ தூங்குகின்ற நேரத்துக்கு நீ தூங்கு, ஒழுங்குகின்ற போது நீ ஒழுங்கு, உனக்கு நான் கஷ்டத்தை பெறமாட்டேன் என்று சைனா இமாமினா புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய கிதாபுக்காக வேண்டி இந்த ஜாமியு சஹீஹுக்காக வேண்டி செய்த அத்தனை அற்புதங்களையும் தாங்களாகவே தாங்கிக் கொண்டார்கள். அதன் பின்னால் சஹீஹுல் புகாரி கிதாப் 16 வருட காலமாக எழுதப்பட்டு ஆலமுல் இஸ்லாமியிலே இஸ்லாமிய உலகிலே நாலா பகுதிகளிலும் இவர்களுடைய சுஹரத் இவர்களுடைய அந்த பிரபல்யம் போகின்றது. மக்கா நகருக்கு வருகின்றவர்கள் இன்றுதான் ஹஜ்ஜிக்கு போவர்கள் சாமம் வாங்கி வருவது, அன்று அவ்வாறல்ல. ஹஜ்ஜிக்கு போவர்கள் அங்கே இருக்கின்ற இமாம் இடத்திலே இனிமைப்படுத்தி வருவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை படித்து வருவார்கள். இந்த ஊரிலே 110 வருடங்களுக்கு முதல் வாழ்ந்த ஒரு முஃப்தி என்று பிரபல்யம் அடைந்த ஒரு ஆலிம் அகமது ஆலிம் என்கின்றவர்கள் அப்துல் கபூர் ஆலிம் ஆவலவே ஆலிம் அகமது மியான் சாஹிப் ஆவலமான ஹாஜியார் ஆலிம் இவ்வாறான ஆலிம்களுக்கெல்லாம் படித்துக் கொடுத்த ஒரு மகான் தான் அகமது ஆலிம் அவர்கள். அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகின்ற போதுதான் அவர்கள் மதீனா நகரிலே ஹிப்ஸி என்கின்றவர்களை சந்தித்து மஹதீவை அந்த ஹதீஸ் கலையினுடைய அந்த மகானை சந்தித்து, நான் ஸ்ரீலங்கா செய்யாணியிலிருந்து வந்திருக்கிறேன், காத்தாங்குடியில் இருக்கின்றேன், அந்த ஊரிலே இந்த புகாரியை ஓத வேண்டும், இந்த புகாரியை ஓதுவதற்கு உங்களுடைய அனுமதியை தாருங்கள் என்று அந்த மகானிடத்திலே கேட்டபோது அந்த ஹிப்ஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னிலே இருந்து சைதுல இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் வரைக்கும் வந்த அந்த ராவியல் பட்டிகளை எழுதி அந்த புகாரி கிதாபிலே எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இன்றும் மஹிதின்னத்தை பள்ளி வாயிலே அந்த சனது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் இந்த ஊரிலே புகாரியை ஆரம்பித்து 110 வருடமாகிறது. ஒரு வருடம் திரும்பி இதோ மீரா பள்ளி ஜாமியுலாஹுன்று புதுசாக பேர் வந்த பள்ளி, ஆனால் எஜமான் ஷாவுன் நாயகத்தினுடைய பேரிலே வைக்கப்பட்ட இந்த மீரா பள்ளியிலே ஒரு வருடம் கழித்து ஆரம்பித்தார்கள். 109 வருடம் அங்கே ஓதப்படுகிறது. இங்கே 43 வருடம் என்பேன். இங்கே சோபனா மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் இந்த புகாரியை ஆரம்பித்ததுக்கு காரணம் இருக்கிறது. அநியாயமான ஒரு ஃபத்வா கொடுக்கப்பட்டது. அந்த ஃபத்வாவை அந்த நேரத்தில் இருந்த சில தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபத்வா ஃபத்வாவாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய மஹல்லாவாகிய இந்த ஜாமியுல்லாஹ் மீரா பள்ளிக்கு வந்து ஜும்மா செய்யுங்கள் என்று
1971 ஆண்டு ஜும்மாவை கொடுத்தார்கள். நானும் 7 படிக்க சென்ற காலம் 1979 ஆண்டு. அந்த நேரம் இந்த பள்ளி வாயிலுக்கு ஒரு முருகத்து ஜும்மா ஓதுகிறார், நீங்கள் போகக்கூடாது என்று தடுத்தார்கள். எனது தந்தை ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆலிம் இல்லை, ஆனால் பள்ளியிலே ஷஹீதானவர்கள். அவர்கள் சென்றார்கள், என் தந்தை சென்றார் என்னிடத்திலே, நாமல் இந்த மெத்த பள்ளியிலையும் இந்த மார்க்கெட் பள்ளியிலையும் தான் தொழில் பழகிய நாமல், நமக்கு பிரச்சனை இல்லை, நீ வா, நான் வெந்து வருமாக போய் அந்த ஹொத்துபாவிலே கலந்து கொள்வோம் என்று மிஸ்பாஹி நாயகனுடைய ஹொத்துபாவிலே நான் கலந்து கொண்டேன். தஜ்ஜாலை பற்றி சஹி முஸ்லீமிலே வருகிற ஹதீஸை பற்றி தான் அவர்கள் அந்த ஹொத்துபாவினார்கள். இன்றும் எனது காதலை ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஹொத்துபாவில் அனுமதிக்கு பின்னால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள், முருகத்தை கொண்டு நீங்கள் ஜும்மா செய்து விட்டீர்கள் என்று. அந்த வருடம் அங்கே புகாரி ஓடுவதற்கு இந்த ஜன்னியத்துலமாவிலிருந்து எந்த உலமாக்களும் போகவில்லை. எனவே பெரியவர்கள் அவர்களையும் அவர்களை கொண்டு ஏற்றுக்கொண்டவர்களை மாத்திரம்தான் இருந்து அந்த 79 ஆண்டு அந்த புகாரியை நடத்தினார்கள். அதற்கு பின்னால் நிலைமை மாறியது. இங்கே அவர்களை ஆதரிக்கின்றவர்களை கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு ஜும்மா தேவை, ஒரு புகாரி மஜீஸ் சேவை என்பதற்காக வந்தித்தான். ஹாஜாஜி நாயகத்துடைய மண்டபம் பிந்தி வந்தது. அந்த காலத்திலே முதலாவது அமைக்கப்பட்ட மண்டபம் புகாரி மண்டபம் தான். அந்த புகாரி மண்டபத்திலே எளிமையான அந்த மண்டபத்திலே இந்த புகாரியை ஆரம்பித்தார்கள். ஒரு முறை இணையத்திலே சொன்னார்கள், நான் எந்தெந்த விடயங்களை எல்லாம் ஆரம்பித்திருக்கின்றனோ அது மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியாலே அது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இவர்கள் ஆரம்பித்ததெல்லாம் விடைவதிக்கும் என்று புகாரியை திட்டம் போட்டு இந்த 2 பள்ளி வாயில் நிப்பாட்டினார்கள். இங்கே மாத்திரம்தான் புகாரி நடந்தது. காங்கே முறையிலையும் எங்களுடைய தங்கள் வாப்பாவுடைய இஜாசாவோடு முஹிதீன் பள்ளியிலே புகாரி ஓதப்படுகிறது, அங்கேயும் ஓதப்பட்டது. பிறகு 2008 ஆண்டு இந்த புகாரியை ஊக்கிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மிஸ்பாஹி நாயகம் அவர்கள் ஹதீஸ் கலையின் மாமேதை இமாம் புகாரி என்று ஒரு சிறிய ஒரு ரிசாலாவை கிதாபை எழுதினார்கள். புகாரி இமாமை பற்றி, புகாரியுடைய மகத்துவத்தை பற்றி, புகாரியுடைய வரலாறை பற்றி அந்த கிதாபிலே எழுதி அந்த புத்தகம் எல்லா இடங்களிலேயும் போனது. அதுக்கு பின்னாக்கிய புகாரி ஆரம்பித்தார்கள். இன்று அந்த புகாரி எப்படி நடத்தி என்றால் துப்பவும் அனுமதிக் கொள்ள முடியாது. புகாரி ஓழாமல் விட இயலாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், புகாரியை மையமாக வைத்து கந்தி கொடுக்க முடியாது. கந்தி கொடுப்பது சிறுக்கு. அதே நேரத்திலே புகாரியை ஓத வேண்டும். இப்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பற்றி நமக்கு தேவையில்லை, நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் புகாரி இமாம் அவர்களுக்கு, எங்களுடைய மிஸ்பாஹி நாயகம் அவர்களுக்கு நடந்தது போன்ற செய்தி நடந்தது. அவர்கள் பல இடங்களிலேயும் திரும்பவர்கள், சுற்றினவர்கள் ஹதீஸுக்காக வந்தி கடைசியாக நைசாபூர் எங்களுடைய நகரம், அவர்களுடைய மாணவர் இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய ஊர், அந்த ஊருக்கு வருகின்றார்கள். வருகின்ற போது அங்கேயும் புறாமை பிடித்த இமாம்கள் இருந்தார்கள். புகாரியை கோரிக்கை செய்து இந்த இஸ்லாமிய உலகத்திலேயே பேர் போன எல்லா நாலா பாகங்களிலையும் வியாபித்துக் கொண்டிருக்கின்ற புகாரி இமாம் வருகின்றார்கள். எனவே இந்த புகாரி இமாமுக்கு தங்களுடைய ஹசதை பொறாமையை காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் புகாரி இமாம் அவர்கள் மார்க்கத்தை பற்றி ஏதும் வித்தியாசமாக பேசவில்லை. அதற்காக வந்து விரும்பியோ விரும்பாமலோ அறிந்தோ அறியாமலோ இல்லாதமாக சேர்ந்து வரவேற்றார்கள். வரவேற்பதற்கு சேர்த்ததற்கு பின்னால் நிகழத்தில் குர்ஆன், குர்ஆனுடைய குர்ஆனை பற்றி வந்த ஒரு பிரச்சனை, அது ஷாஃபி மாமுடைய காலத்தில் இருந்தது, அகமது முகமது அவர்களாக இருந்தது, அவருடைய காலத்தில் இருந்தது. அவங்களிடத்திலே கேட்கப்பட்டதற்காக வேண்டி அவர்கள் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள், தன்னுடைய கருத்தை சொன்னார்கள். அந்த கருத்து இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் முடியலாம். இஜ்திஹாதுடைய காலம், ஒருவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த விஷயத்தை அவர் சொல்லி அது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமாக நடந்தால், எடுக்கப்பட்ட முடிவு இருந்தால் அவருக்கு 2 சவாப். அவர் ஒன்று சொன்னதற்காக வேண்டி, அவர் ஒன்று
அது சொன்ன விடயம் இல்லாத அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்காக வேண்டி அவர் பிழையை செய்தாலும் கூட அவர் இஜிதிஹாது பண்ணதற்காக வேண்டி அவர் பெருசு அவாபிரிக்கிறது. ஆனால் அதை அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் இவர்களுடைய இவர்களுக்கு பல குறைகளை போட்டார்கள். போட்டு அவர்கள் மைசாபூரில் இருந்து வெளியாக வேண்டிய கட்டம் ஏற்பட்டது. தான் பிறந்த ஊராகிய புகாராக்கு வந்தார்கள். அங்கே அகமது அந்த ஒரு வாலி இருந்தார். அவர் சொன்னார், இமாம் புகாரி அகமதுல்லாவர்கள் நம்ம ஊருக்கு வருகிறார்கள், இவர்களை இல்லாருமாக போய் வரவேற்க வேண்டும் என்று மரகலத்தை கிட்டத்தட்ட நான் வைக்கேன் 16 மைல்களுக்கும் கூடுதலான தூரம் இருந்து மிருகங்கள் வெள்ளி காசுகளையும் தீனார்கள் தங்க காசுகளையும் தூவி வரவேற்றார்கள். இப்போது சுருக்கு அந்த காலத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு காசு கூடப்பட்டது வரலாறுலே வருகிறது. அதையெல்லாம் ஏழைகள் கொண்டு போவார்கள். அப்படி வரவேற்கப்பட்டு இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு பெரிய ஒரு குபாப் பெரிய ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு அவர்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்பட்டது. அந்த இடத்திலே அவர்கள் வைத்து பார்த்தார்கள். வைத்து பார்க்கின்ற போது அந்த புகாராவுடைய தளபதி சொன்னான், நீங்கள் எழுதிய தாரிஹி கிதாபையும் நீங்கள் எழுதிய ஜாமி சஹீஹ் கிதாபையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய அரண்மனைக்கு வாருங்கள், எங்களுக்கு படித்து தாருங்கள் என்று. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அந்த செய்தியை கொண்டு வந்த அந்த தூதர் ரசூலுடைய சொல்கிறார்கள், நான் இந்த கிதாபுகளை சுமந்து கொண்டு போய் நான் என்ன செய்யவில்லை, அங்கு என்னுடைய இந்த கிதாபுக்கும் இலமுக்கும் கேவலத்தை தான் உண்டாக்க விரும்பவில்லை, இதை இப்ப சொல்லிவிட சொன்னார்கள். பிறகு சொன்னான், என்னுடைய அரண்மனைக்கு வர தேவையில்லை, எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாமி ஜும்மா பள்ளிக்கு வந்து செய்யுங்கள் என்று சின்ன இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறுத்து விட்டார்கள். உனக்கு தேவை என்றால் நீ என்னிடத்திலே வா, எனக்கு பக்கத்திலே பள்ளி இருக்கிறது, நான் உங்களுக்கு கற்றுத்தருவேன் என்றார்கள். இது வெளிரங்கமாக சொன்ன விஷயம். எந்த நைசாபூரிலே என்ன பிரச்சனையை உருவாக்கினார்களோ அந்த பிரச்சனையை இங்கும் அந்த மன்னரிடத்திலே சொன்னார்கள். மன்னர் அதை காட்டிக் கொள்ளாமல் வேறொரு பாணியிலே அவமானப்படுத்த தோன்றினார். உடனே சைனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாராவை விட்டுவிட்டு சமர்கந்த் இன்று உஸ்பெகிஸ்தான் அன்று சோவியத் யூனியன் என்ற நாட்டில் இல்லா நாடு ஒன்றாக இருந்தது. இப்போது ஒவ்வொரு நாடாக பிரிந்திருக்கிறது. ரஷ்யாவில் இருந்து கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் பிளேனில் போக வேண்டும், இல்லாட்டி கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் காரில் போக வேண்டும் சொல்வார்கள். அந்த ஊருக்கு போவதால் சமர்கந்த் அது ஹர்பங்க இடத்துக்கு போனார்கள். போய் அங்கே இருந்தார்கள். இருக்கின்ற போது கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். சைனா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கொடையாளியாக இருந்தார்கள். அவருடைய தந்தை அவர்களுக்கு ஹலாலாக உழைக்கப்பட்ட பணத்தை விட்டு சென்றார்கள். அவர்களுக்கு மா மேதையாக வருவதற்கு அந்த பணம் உதவியாக இருந்தது. அதற்கு பின்னால் ஹதீதை தேடுவதற்காக பிரயாணம் செய்ய போன்ற போது உழைப்பதற்காக வேண்டி அந்த பணத்தை அல்முமாரபா கூட்டு வியாபாரத்திலே தன்னுடைய அந்த பணத்தை கொண்டு சேர்த்தார்கள். அங்கே கிடைக்கின்ற லாபத்திலே ஒரு பகுதி வந்து கொண்டிருந்தது, அதை முழுமையாக செலவு செய்து விடுவார்கள். கடுமையான ஜுஹுத் உலக பட்டத்தம் பற்றி இல்லாதவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள், கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். அங்கே கிறிஸ்தவ வைத்தியர்கள் இருந்தார்கள். நாம் இன்று நம்மளுடைய சிறுநீரை செக் பண்ண கொண்டு போக போய் அன்று அவர்களுடைய சிறுநீரை கொண்டு போனார்கள். அங்கே பரிசோதித்து பார்த்தார்கள். பார்த்துவிட்டு அந்த கிறிஸ்தவ வைத்தியர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். எங்களுடைய அசாக்கிபத்தின் நசாரா நசாராவிலே உள்ள பெரிய பாதர்மார்களுடைய மாவை போன்ற தண்ணீரை போன்றுதான் இவர்களுடைய தண்ணீர் இருக்கிறது, இவர்கள் என்ன செய்வது என்று கேட்டார்கள். சொல்லப்பட்டது, அவர்கள் மாமிசம் எதையும் புசிப்பதில்லை, அவர்கள்
ரொட்டியை இனிப்படுதான் சாப்பிடுவார்கள், 40 வருடமாக சாப்பிட்டார்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களுடைய மேலிலே பலவீனம் ஏற்பட்டு அவர்களுக்கு அந்த நோய் ஏற்பட்டது. சொன்னான் வைத்தியர், நீங்கள் உதும், இனி மாமிசத்தை சமைத்து ஆழமாக எடுத்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால்தான் உங்களுடைய நோய் தீரும் என்று சொன்னபோது பல சிரமங்களுக்கு மத்தியிலே தங்களுடைய மாணவர்களுடைய அந்த சிரமங்களால் கொஞ்ச நாள் சாப்பிட்டிருக்கிறார்கள். கடைசியிலே அவர்கள் வாழ்ந்த காலம் 62 வயசையும் விட குறைந்த காலம். சவ்வால் மாதம் பிறை 13 பிறந்தவர்கள், சவ்வால் மாதம் பிறை 5 வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள், அவர்கள் பிறை ஆரம்பம் அன்று ஈதில் பித்ர் பித்ராவுடைய நோன்பு பின்னாளுடைய அன்று சுலோவுக்கு மேல் வஃபாத்தானார்கள். அவருடைய வஃபாத்தும் ஒரு ஆச்சரியமான வஃபாத்து. அவர்கள் பலவீனமாக இருந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள், உலகத்திலே துவா கேட்டார்கள். இந்த துவா கேட்கின்ற போது அவர்கள் சொன்னார்கள், எந்த பூமி என்னை ஆதரித்ததோ அந்த பூமி தான் இன்று எனக்கு நெருக்கடி வருகிறது, எனவே உன் பக்கம் இதை எடுத்துக்கொள்ள என்று துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஹஜ்ருக்கு முன்னால் வஃபாத்தாக இருந்தார்கள், யாரும் அவங்களுடைய மௌத்தை பார்க்கவில்லை. அங்கே போய் பார்க்குகின்ற போது தட்டத்தனியாகத்தான் வஃபாத்தாக இருந்தார்கள். அன்று பெருநாள் தொழுகையும் லுஹர் தொழுகையும் தொழுதுவிட்டுத்தான் ஜனாசா அடக்கப்பட்டது. அன்பாந்தவர்களே, புகாராவில் இருந்து அவர்கள் இன்னொரு நாட்டுக்கும் அவர்கள் நாடு கடத்தப்படுகின்ற போது ஒரு துவாவை செய்தார்கள், சபித்து விட்டு சென்றார்கள். யா அல்லாஹ், என்னை நெருக்குகிறார்கள், இவர்களை நீ நெருக்குவாயாக இந்த உலகத்திலே என்று. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய ஹயாத்திலேயே ஒரு மாதம் செல்லவில்லை அந்த இமாமுக்கு மேலிடத்திலே இருந்த அரசாலை நெருக்கடி கொடுக்கப்பட்டு அங்கே உள்ள போலீசாரினால் நெருக்கப்பட்டார். மற்றொருவர் அவருடைய குடும்பத்தினால் நெருக்கப்பட்டார். இன்னொருவர் தான் பெற்ற பிள்ளைகள் நெருக்கப்பட்டு அவ்வளவு பேர்களும் யார் யாரெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தார்களோ அவளர்களும் சபிக்கப்பட்டு ஹயாத்தோடைய பார்த்தார்கள். அன்பாந்தவர்களே, ஈழத்து சொற்கொண்டன் என்று இந்த ஊருதான் புகழாரம் சூட்டியது. வேணும் என்று போய் இஸ்மாயில் நாயகம் அவர்கள் மீலாது விழாவிலே பேசவில்லை. பாரகுல் காவிரி அவர்கள் ரசூலுல்லாவுடைய அகமியத்தை பற்றி பேசினார். ஒரு அரசியல்வாதி ஒரு மனிதனாக இருந்தால் எவ்வாறு இது நடக்கும் என்று கேட்டார். உடனே அகமியங்களை பற்றி பேசினார்கள். இந்த பேச்சை அவர்களாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த ஊரிலே ஒரு காயிது அகலு சுன்னத்துவல் ஜமாவாக ஒரு சுன்னத்துவல் ஜமாத்துக்கு ஒரு தலைவராக இருந்தவர்கள் அந்த நேரத்திலே இந்த வஹாபிகளையும் வஹாபிகள் போன்றிருக்கின்ற அத்தலைவர்களையும் பற்றி கேட்டவர்களுக்கு இவ்வாறான ஒரு ஒரு கடை வளையத்தை போட வேண்டும் என்று தங்கடம் கட்டினார்கள். அதன் காரணமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பின்பற்றியவர்கள் அடைந்தார்கள். இன்று நாங்களும் அதனுடைய நலவை அடைகிறோம். இந்த புகாரி சரிதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹுடைய பரக்கத்தினாலும் அவர்கள் கோரிய செய்த சஹீஹுல் புகாரியுடைய பரக்கத்தினாலும் இங்கே அடங்கப்பட்டிருக்கின்ற மகான் எங்களை பெரியாளின் வலியுள்ளாஹுடைய பரக்கத்தினாலும் எங்களுடைய ஷேகுல்லாஹுடைய பரக்கத்தினாலும் எங்கள் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற்றி தருவானாக. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த முசீபத்திலே இருந்து இந்த வைரஸில் இருந்து எங்களை இந்த நாட்டையும் உலகத்தையும் பாதுகாத்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஷேகுல்லா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாயாக, எங்களுடைய உலமாக்களையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இந்த வஹீதியங்கள் அனைவருக்கும் பரக்கத்தை செய்தல்வாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.